வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிவா மிஸ்வாயிஷு. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, மலேசியா வந்ததுல இருந்து ஒவ்வொரு இடமா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து கேஎல்சிசில உள்ள அக்வாரியம் தான் போறோம். ஆமா, அது ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் சொன்னாங்க. ஸோ என்னென்ன சுத்தி பார்க்கலாம்னு கேட்டதுக்கு அக்வாரியம் போங்கன்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அங்க வந்திருக்கோம், அப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ நாங்கள் கேஎல்சிசி சூர்யா மால்ன்ற மாலில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். சரி, பசிக்கிறேன், அண்டர் வாட்டர் அக்வாரியம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டீ அளவில் ரெண்டு ஸ்மூத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த அக்வாரியமுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா லோக்கல் மலேசியனுக்கு 50 ரிங்கிட், அதே ஃபாரினருக்கு 75 ரிங்கிட், அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1500 வரும்னு நினைக்கிறேன் பர் பர்சன். உள்ளே வந்தோடனே ரொம்பவே மிரட்டலான பிரானா ஃபிஷ் தான் வச்சுருந்தாங்க. அது கடிச்சுன்னா ஆளே கொன்னுடும், எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கோம். அது பயங்கரமாக காமிக்கிறதுக்காகவும் என்னமோ உள்ளே ஒரு எலும்புக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது அப்படியே அசையாமல் இருந்துச்சு படத்தில் வந்த மாதிரியே. அப்புறம் பக்கத்தில் குட்டை மாதிரி செட் பண்ணி நண்டு, லாப்ஸ்டர்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஷார்க்கு, இறா மீன், அது என்ன மீன்னே தெரியல, வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கங்கே ஸ்டார் ஃபிஷ்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. எதையும் தொடக்கூடாது, ஆனால் தொடுற அளவு தான் வச்சுருக்காங்க. தொட்டு பார்த்தேன் நானும், ஆனால் பயமாக இருந்துச்சு. ரொம்பவே வித்தியாசமான மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க அங்கே. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம விரல் அளவு சின்ன மீன்லாம் இருந்துச்சு, அதுவும் நல்லா அது கலர் பார்த்தவே தெரியும், பிங்கி ஷேடுலாம் இருந்துச்சு. பிறவிலேயே ரொம்ப வித்தியாசமான கண்ணே இல்லாத மீன்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் வித்தியாசமான வண்டு வகைகள் நம்ம பயாலஜி லேப்ல பார்த்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ரியலாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ரேடியம் கலர்ல ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஓனா வகைகள், பள்ளி வகைகள், அதெல்லாம் குட்டி குட்டியாக முன்னாடி சின்ன சின்ன கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கனாவே தெரியும், விரலோட ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அளவுக்காக தொட்டு பார்த்தேன், கண்ணாடி பெட்டியெல்லாம் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே உள்ளே போனால் மீனோட எலும்பு எல்லாமே பாடம் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. புதையல் பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் வால், தங்க காசு, கடல் ஆழத்தில் ஒரு செட்டப் இருக்கும்ல, அது மாதிரி வச்சுருந்தாங்க கார்ட்டூன்ஸில் பார்க்குற மாதிரி. அப்புறம் குழந்தைங்களுக்கான ஃபேவரட்டான அந்த நீமோ ஃபிஷ், க்ளவுன் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஏதோ புழு மாதிரி இருந்துச்சு, நாங்கள் என்னடா குச்சின்னு நினச்சோம். பார்த்தா அதில் குட்டி குட்டியான மீன் மண்ணுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வருது, ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறப்போ. என்னடா அது ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் அந்த மிருகத்தை காணும் பெருசாக மட்டும் இருக்குன்னு பார்த்தா அப்படி ஒரு புழு மாதிரி தான் இருக்குது, அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வருது. இது எல்லாமே நான் வந்து கார்ட்டூன் சேனலில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் இறகு மாதிரி மீன் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தது வெளியில் மட்டும்தான், உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்படியே வியந்து போயிட்டேன். முன்னே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, 1000 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் காசு கொடுத்துருக்கோமே, ஒர்த்தா இல்லையே அப்படின்னு. 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியே உள்ளுக்கில் பெருசாக அழகாக சிலிண்டர் மாதிரி மீன் தொட்டியில் தண்ணி நப்பி ஏகப்பட்ட கலர் கலரான மீன்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைங்களாம் சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தாங்க, அந்த அளவுக்கு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே பெரிய மீன் தொட்டியில் பெரிய பெரிய மீன் ஒவ்வொன்றும் 20 கிலோக்கு மேலே இருக்கும் போல், அது பக்கத்தில் இருந்து படம் பிடிக்கவே அந்தளவுக்கு ஒரு மாதிரி சிலுத்துருச்சு, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு மீனெல்லாம். இங்கேயே உள்ள ஷாக்காதீங்க, இதுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குன்ற மாதிரி மெயினான அண்டர் வாட்டர் டனலே இனிமேல் தான் வந்துச்சு. அந்த டனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கடலுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல், அதுவும் ஆழ்கடலில் பெரிய பெரிய சுறா, அதுக்கப்புறம் அந்த திருக்க மீன்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் திருக்க மீன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வித்தியாசமான வகைகளான ஷார்க்ஸு, கடலுக்குள்ளேயே போன ஃபீல் தான், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பாடம் பண்ணது, சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க.
புதுசு புதுசாலாம் இனிமே தான் நிறைய எக்ஸிபிஷன் கொண்டு வர்றதுக்காக ஆளுங்கெல்லாம் வேலை வேற பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி குட்டியான ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் பாருங்களேன், பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்குல்ல. ஃபேமிலியோட சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இங்க இருந்து வரலாம் நான் சஜஸ்ட் பண்றேன். டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ரேட் அதிகம்தான். அப்படியே அந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ் வச்சிருந்தாங்க. வேறு என்ன ஷாப்ஸ் இருக்கும், அந்த கடவுள் மிருகங்களோட சாஃப்ட் ஐஸு, அப்புறம் கீ செயின், லாக்கெட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ரேட்டு செம்ம அதிகம். அண்டர் வாட்டர் டனலுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா அவங்க முன்னாடியே ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் வெளியே வரும்போது அந்த ஃபோட்டோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை பென்ட்ரைவ் மூலமாக ஏற்றி அங்கேயே நீங்கள் டிஸ்பிளேக்கும் வச்சுக்கலாம். நாங்கள் அதை ஃபோட்டோஸ் எடுக்கல, ஆனால் வெளியே வந்தக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுக்கலாம், நம்மளே வாங்கிக்கலான்னு தெரிஞ்சுன்னா எடுத்துருப்போம். நீங்களும் அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க வேணும்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களாரையும் பார்க்குறேன். பாய்.